பல்வேறு காரண காரியங்களோடு ஊடுருவக்கூடிய நம்முடைய நேர் எதிரி நாடு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய சீன தேசத்தை தூக்கி பிடிப்பது யாராக இருந்தாலும் காங்கிரஸை போன்று ஒரு வலுவிழந்த பிரதமர் இருக்கிறார் என்று நினைத்தால் இவருடைய நினைப்பில் மண் விழும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. காங்கிரஸிலிருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இங்க திமுக வரைக்கும் எல்லோருமே என்ன சொன்னாங்க, அது தவறான சட்டம் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு திமுகவும் காங்கிரஸும் மௌனம் காக்கிறார்கள். எதற்கு மௌனம் காக்கிறார்கள்? லடாக் எல்லையில நம்முடைய ராணுவ வீரர்கள் 20 பேரை கொன்றொழித்த மகா கயவர்கள் நம்முடைய எதிரிகளாக இருக்கக்கூடிய சீனாவை கொண்டு வந்து இங்கு 370 நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் என்றால் இவர்கள் யாருக்கான தலைவர்களாக இருக்கிறார்கள்? இப்படிப்பட்ட தேச விரோதிகளை காங்கிரஸ் ஆதரித்ததுதான் மிகப்பெரிய கொடூரம். இப்படிப்பட்ட தேச விரோதிகளை திமுக ஆரம்பித்து அதை பெரிய அளவுக்கு ஆதரித்ததுதான் மிகப்பெரிய கொடூரம். பொதுவாக இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள், அதனால் இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு அடையும் என்று சொல்லி ஒரு பொய்யான வாக்குறுதியினால இஸ்லாமியர்களை தேசிய நீரோட்டத்தில் ஒன்றிணைக்கி விடாமல் அனாதைகளாக விரட்டி அடிக்கப்பட்டு பல இடங்களிலே இன்றைக்கு கூடாரங்களை அமைத்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மோசமான நிலை. இவை அனைத்திற்குமே இந்த ஃபரூக் அப்துல்லா குடும்பமும் முஃப்தி முகமது சையீதுடைய குடும்பமும் தான் காரணம். நமக்கு பாகிஸ்தானாக இருந்தாலும் சரி, சீனாவாக இருந்தாலும் சரி, நட்போடு இருந்தால் நாம் உறவு கொண்டாடுவோம், நம்மை எதிர்த்தால் நாம் சற்றும் சளைக்காமல் எதிர்த்து அடிப்பதற்கு தயங்க மாட்டோம். சார் வணக்கம். சார் வாழ்க. காஷ்மீர் முன்னாள் முதல்வர் திரு ஃபருக் அப்துல்லா அவர்கள் வந்து சீனாவுடைய ஆதரவோட திரும்பவும் காஷ்மீரில் 370 கொண்டு வருவேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் வந்து சமீபத்தில் பெரிய சர்ச்சைக்குண்டாக மாறியது. இதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இந்த விஷயத்தை? இந்த செயலை முதல்ல நம்ம வன்மையாக கண்டிக்கணும். ஏன்னா பொதுவாக இங்கு இந்துக்கள், முஸ்லீம்கள், சீக்கியர்கள், கிறித்துவர்கள் என்ற அடையாளத்தை தாண்டி நாமெல்லாம் பாரத தாயின் பிள்ளைகள், அனைவருமே இந்தியர்கள். அப்போ இந்த தேசத்தை கட்டமைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒருங்கிணைப்பை தகர்த்தெறியும் விதமாக நமக்குள் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை நமக்குள் பேசி தீர்க்க வேண்டும் என்ற நிலையையும் தாண்டி நமக்கு நேர் எதிராக இந்த நாட்டினுடைய எல்லா வளர்ச்சிக்கும் தடைக்கல்லாக குறிப்பாக இன்றைக்கு டிஜிட்டல் யுகத்தில் நம்முடைய அந்த முன்னேற்றத்திற்கு தடைகளாக நம்முடைய அந்த ரகசியங்களை, நாட்டினுடைய ரகசியங்களை பல்வேறு சீன ஆப்கள் மூலமாக கொள்ளையடிக்கக்கூடிய விதத்தையும் பல்வேறு காரண காரியங்களோடு ஊடுருவக்கூடிய நம்முடைய நேர் எதிரி நாடு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய சீன தேசத்தை தூக்கி பிடிப்பது யாராக இருந்தாலும் முதலில் நாம் கடுமையாக அந்த எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தா, இவங்க என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் காங்கிரஸை போன்று ஒரு வலுவிழந்த பிரதமர் இருக்கிறார் என்று நினைத்தால் இவருடைய நினைப்பில் மண் விழும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஏனென்றால் இந்த 370 கொண்டு வரும் பொழுது காங்கிரஸிலிருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இங்க திமுக வரைக்கும் எல்லோருமே என்ன சொன்னாங்க, அது தவறான சட்டம் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு திமுகவும் காங்கிரஸும் மௌனம் காக்கிறார்கள். எதற்கு மௌனம் காக்கிறார்கள்? 370 நாங்கள் சீனாவுடைய ஆதரவோடு மீண்டும் கொண்டு வருவோம் என்று காஷ்மீருடைய முன்னாள் முதல்வர் ஃபரூக் அப்துல்லா, இப்போ அவர் ஒரு எம்பியும் கூட, அப்போ இந்திய தேசத்தின் ஒரு எம்பியாக இருந்துக்கிட்டு அவர் சீனாவுடைய ஆதரவோடு கொண்டு வருவோம் என்றால் என்ன சொல்ல வருகிறார்? லடாக் எல்லையில் நம்முடைய இராணுவ வீரர்கள் 20 பேரை கொன்றொழித்த மகா கயவர்கள் நம்முடைய தேசத்தினுடைய முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய எதிரிகளாக இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கும் எல்லையில் வந்து ஒரு பதட்டம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் நம்முடைய இராணுவ வீரர்கள் நம்முடைய எல்லையில் நம் தேசத்தின் மண்ணை காப்பதற்காக உயிரை துறப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய எதிரிகளாக இருக்கக்கூடிய சீனாவை கொண்டு வந்து இங்கு 370 நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் என்றால் இவர்கள் யாருக்கான தலைவர்களாக இருக்கிறார்கள்? இவர்கள் யாருக்கான ஒற்றர்களாக இருக்கிறார்கள்? இப்படிப்பட்ட தேச விரோதிகளை காங்கிரஸ் ஆதரித்ததுதான் மிகப்பெரிய கொடூரம். இப்படிப்பட்ட தேச விரோதிகளை திமுக ஆரம்பித்து அதை பெரிய அளவுக்கு ஆதரித்தது தான் மிகப்பெரிய கொடூரம். அந்த கொடூரத்தை தான் இன்றைக்கு இவர்கள் மௌனம் காத்து ஆதரித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 370 என்ற இந்த ஆர்டிக்கிளை நீக்கிய பொழுது மிக தெளிவாக பாரத பிரதமரும் மத்திய உள்துறை அமைச்சரும் என்ன சொன்னார்கள், அங்குள்ள எல்லா மக்களும் சமத்துவமான ஒரு நிலை கிடைக்க வேண்டும். ஒரு நாட்டுக்கு ஒரு சட்டம் இருக்கலாம், ஒரு நாட்டுக்கு ஒரு அரசியல் சாசனம் இருக்கலாம், ஆனால் நம்முடைய நாட்டின் மண்ணாக இருக்கக்கூடிய காஷ்மீருக்கு தனி தேசிய கொடி,
அதற்கென்று தனி அரசியல் சாசன சட்டங்கள், அதற்கென்று தனி தளர்வுகள் இருக்குமேயானால் அப்ப அது எப்படி ஒரு ஒரு நாட்டுக்குள்ளற ஒரு பகுதியை எப்படி இருக்கும்? ஆரம்ப காலத்தில் தற்காலிகத்திற்காக ஒரு சில சலுகைகளை கொடுக்கப்பட்ட நிலை மாறி அதையே காங்கிரஸ் வாக்கு வங்கிக்காக பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட இரண்டே குடும்பம், ஃபருக் அப்துல்லாவுடைய குடும்பம், முஃப்தி முகமது சையதுனுடைய குடும்பம், இந்த ரெண்டு குடும்பங்கள் வளம் பெறுவதற்காக பொதுவாக இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள், அதனால் இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு அடையும் என்று சொல்லி ஒரு பொய்யான வாக்குறுதியினால் இஸ்லாமியர்களை தேசிய நீரோட்டத்தில் ஒன்றிணைக்கி விடாமல் பகைமையை ஏற்படுத்தி அங்குள்ள பண்டிட்டுகள், அங்குள்ள பிராமணர்களை இரவோடு இரவாக பல நபர்களை கொலை செய்து அனாதைகளாக விரட்டி அடிக்கப்பட்டு பல இடங்களிலே இன்றைக்கு கூடாரங்களை அமைத்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மோசமான நிலை, இவை அனைத்திற்குமே இந்த ஃபருக் அப்துல்லா குடும்பமும் முஃப்தி முகமது சையீதுடைய குடும்பமும் தான் காரணம். இவர்கள் அரசியல் வாழ்க்கையில் இன்றைக்கு பேரிடி விழுந்திருக்கிறது. 370 நீக்கப்பட்ட பிறகு பாரத தேசத்தினுடைய அனைவருக்கும் சமமான அந்த சட்டங்கள் அவர்களுக்கும் இருக்கிறது. குறிப்பாக பெண்களுடைய கல்விகள், தீவிரவாதம் என்பது ஒழிக்கப்பட்டிருக்கிறது, எல்லை தாண்டிய பயங்கரவாதம் ஒழிக்கப்பட்டிருக்கிறது, இராணுவ கண்காணிப்பின் கீழே மக்கள் எல்லாம் இன்றைக்கு ஒரு சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில கசப்பு மருந்துகளாக இருந்தாலும் அந்த மருந்தின் விளைவாக இன்றைக்கு மக்கள் பயனடைந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நல்ல நோக்கத்தை கொண்டு வந்த பிறகு, ஒரு வருட காலம் ஆன பிறகு இன்றைக்கு அந்த மக்கள் சகஜ வாழ்க்கைக்கு திரும்பி கொண்டிருக்கும் பொழுது சீனாவை கொண்டு வந்து 370 நாங்கள் கொண்டு வருவோம் என்று சொன்னால் ஃபருக் அப்துல்லாவுக்கு மட்டுமல்ல, இப்படி யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர்களுக்கும் ஜனநாயக ரீதியாக திருப்பி அடிப்பதற்கு இது போன்ற தேச விரோத கருத்துக்களை யார் பதிவிட்டாலும் அவர்களுக்கு வலிமையான ஜனநாயக ரீதியான எதிர்த்தாக்குதலை நடத்துவதற்கு இங்குள்ள தேசபக்தர்கள் தயாராக இருக்கிறார்கள். அதை தான் இந்த நேரத்தில் நாம் பதிவு செய்து கொள்கிறோம். இந்த தேசத்தை பொறுத்தவரை 370 கொண்டு வரப்பட்டதன் மூலமாக நம்முடைய காஷ்மீர் மண் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அது பாரத தேசத்தின் ஒரு பகுதியாக எவ்வளவு காலம் இருந்ததோ அது இன்னும் தொடர்ந்து நீடிக்கக்கூடிய ஒரு நிலையை கொண்டு வந்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, ஆக்கிரமிப்பு காஷ்மீரையும் நாம் கூடிய வரையில் மீட்டெடுப்போம் என்ற ஒரு உத்தரவாதத்தையும் நம்முடைய மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதையும் நாம் நிச்சயமாக மீட்டெடுப்போம். இந்த சூழலில் நமக்கு பாகிஸ்தானாக இருந்தாலும் சரி, சீனாவாக இருந்தாலும் சரி, நட்போடு இருந்தால் நாம் உறவு கொண்டாடுவோம், நம்மை எதிர்த்தால் நாம் சற்றும் சளைக்காமல் எதிர்த்து அடிப்பதற்கு தயங்க மாட்டோம். ஃபருக் அப்துல்லா போன்றவர்கள், கயவர்கள் இந்த நாட்டில் இருப்பார்களேயானால் அவர்களை புறந்தள்ளிவிட்டு தேசபக்தர்களாக நாம் அனைவரும் இந்த பாரத தேசத்தை வலுப்படுத்த ஒன்று கூடுவோம், வெற்றி பெறுவோம். எல்லா புகழும் இறைவனுக்கு. ஜெய்ஹிந்த். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.